நல்லதா இருக்கு. வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்போ ஒவ்வொரு அனுபவமும் தன் நிழலாக ஒரு நானை உருவாக்குகிறது. அனுபவத்திலிருந்து தான் நான் உருவாகிறோம், நானும் சொல்லி ஒன்று உருவாகுது. ஆனால் இந்த அனுபவங்களும் சரி, நிகழ்வுகள், இந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் ஏன் உருவாகுது, யாரால் உருவாக்கப்பட்டது, அதிலிருந்து ஏன் ஒரு நான் உருவாகுது? இப்ப அதிலிருந்து உருவான நானே அதை மெயின்டைன் பண்றதே பெரிய வேலையா போயிட்டு இருக்கு. இது ஏன், இந்த கேம் ஏன் அப்படின்னு. ஏன்னா அனுபவம் இல்லைன்னா இந்த நான் கிடையாது. இந்த நான் வந்து திருப்பி அந்த அனுபவத்தையே வந்து மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப அனுபவம் யாரு உருவாக்குனாங்க, அதை ஏன் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும்? இது வந்து இந்த கேமே நம்மளுக்கு ஹோல் லைஃப் இதே தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த அனுபவங்களையும் இந்த சூழ்நிலைக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் இந்த இது எல்லாத்தையும் உருவாக்குனது யாரு? இதிலிருந்து உருவான நான் ஏன் இதை வந்து மெயின்டைன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும்? இது பெரிய பேர்டனா இருக்குது. இது இது இதுக்கு என்ன காரணம், இது எதனால் இது உருவாகுது, இந்த அனுபவங்கள் எப்படி உருவாச்சு, இது யார் உருவாக்குனாங்க, இதுலேருந்து ஏன் நான் உருவாச்சு, அப்புறம் இந்த நான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து இது எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இப்போ என்ன நம்மளுக்கு நீங்க போர்டனா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹேண்டில் பண்றது ஆமாம். மாடல் பண்றது அதை ஸ்மூத்தா நேவிகேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கஷ்டமா இருக்காது. ஸோ அதை நம்ம செய்ய முடியும். இது ஏன் இருக்கு அப்படின்னா, இப்போ இது ஒரு கேம் தானே. இப்போ கேம் கிரிக்கெட் கேம்ல இப்போ நீங்க பேட்டிங் ஆடினீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட்ல கூட உங்களை சுத்தி 12 ஃபீல்டர் வந்து 11 ஃபீல்டரும் தடுக்க வருவாங்க. நீங்க ரன் அடிக்காம பார்த்து பார்ப்பாங்க. அதுக்கு நோட்ல நீங்க ரன் அடிக்கிறது தான் கேம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸர் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது நோட்ல எப்படி விளையாடணும், கேம் நல்லா விளையாட கத்துக்கிறது தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்றோம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி கேம் நல்லா விளையாட தெரிஞ்சுக்கணுமா, இல்ல கேம் ஏன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுமா? நல்லா விளையாடுறது தெரியறதுக்கு நீங்க விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. நீங்களும் ஐயா கிட்டயோ நான் விளையாட்ட கத்துக்கிட்டேன். விளையாடுறதுக்கும் தெரியும், விளையாடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி பால் போட்டாலும் அடிக்கிறதும் தெரியும், அதனுடைய விதிமுறைகள் எல்லாமே கத்துக்கிட்டோம் உங்ககிட்ட. ஆனா இந்த விளையாட்டு ஏன் உருவாகிச்சு, ஏன் இந்த அனுபவம்? ஆ, அது சும்மா பிலாசபிக்கலை. ஏன்னா விளையாட்டினுடைய விதிமுறைகள் நீங்க சொல்லிட்டீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது நீங்க என்ஜாய் பண்ணி விளையாடுங்க, அது உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கத்துக்கிட்டோம். ஆனா இந்த விளையாட்டு ஏன் அப்படின்றது தான். விளையாட்டு ஏன் கேட்டா இப்போ நீங்க பேசிக்கலா ஏன் உயிர்கள்லாம் இருக்குன்ற மாதிரி கூட நீ போவோம். மைண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் வரும்போது ஹியூமன் லைஃப் இருக்கு, அனிமல் லைஃப் இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுக்கு பதில் இல்லைன்னு தான் சொல்லணும். பதில் இல்லைன்னு சொல்றத வந்து பல விதமா சொல்றாங்க. இது லீலான்னுவாங்க, லீலானா விளையாட்டு. ஸோ ஏன் ஒண்ணு பலவாச்சு அப்படின்னா ஜஸ்ட் இச்சை, கடவுள் நினைச்சாரு வந்துடுச்சு அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி நம்ம மைண்ட் வந்து லாஜிக்ல ஆப்ரேட் ஆகுது. இப்போ ஒரு அது கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம், அது கீழே என்ன பார்ப்போம், அது கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போய் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் உங்க மைண்ட் ட்ரை பண்ணுது, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், ஏன் வந்துச்சுன்னு பார்க்க ட்ரை பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏன் வந்துச்சுன்னு பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட்க்கு முன்னாடி நீ தேடின்னு அர்த்தம் இல்லை. ஆமா. அப்படியே இருக்குன்னு அர்த்தம். சோ இப்போ உங்க வந்து நான் வந்து எவர் பிரசன்ட்ன்ற மாதிரி. ஆமா, நீங்கள ஆரம்ப இல்ல ஆரம்ப ஆரம்பத்து காரணம் ஆரம்பமும் இல்ல. என்னன்னு பொருத்தமான கேள்வி இல்ல. ஆமா, ஓகே. ஆரம்பம்னாலே ஃபர்ஸ்ட் தான். நீ அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது அபத்தம் இல்ல. அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட், வேற ஏதோ ஃபர்ஸ்ட் தான் அர்த்தம். வேற ஏதோ ஃபர்ஸ்ட். ஆமா, ஃபர்ஸ்ட் கேப்பீங்க அப்புறம். கரெக்ட். அந்த கொஸ்டினே வந்து லாஜிக்கலி இல்லாஜிக்கல் இல்ல. ஏதோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து டெரைவ் ஆயிடுச்சு. ரெப்டிலியன்ஸ் வந்தாங்க, மேமல்ஸ் வந்துச்சு, ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டாங்க, அப்புறம் மைண்ட் பாடி வந்தது, அப்புறம் மைண்ட் வந்திருக்கு, இந்த கேம் விளையாடுனது. ஸோ அவ்வளவுதான் சொல்றேன். எப்படி கேம் உருவாச்சுன்னு தேவை பண்ற கான்சென்ட்ரேட் பண்றதை விட கேம் விளையாட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்றீங்க. ஒரு லெவல் தெரிஞ்சுக்கலாம். கேம் ஓகே. தெரிஞ்சு ஹியூமன் பீயிங் அனிமல்ஸ் வந்து
அனிமல்ஸ் ஓகே. நம்ம இருந்து வந்திருக்கிறோம், அதுக்கு முன்னாடி பூமி இருந்து மண் மட்டும் தான் இருந்திருக்கு, உயிர் இல்ல, உயிர் இல்ல அப்படின்னு பேக் வரலாம். சோ அதுக்கு மேலே நீங்க பூமி எப்படி வந்துச்சு, சந்திரன் வந்துச்சுன்னா பிக் பேங்னு சொல்லுவாங்க. பிக் பேங்னா அதுவும் அர்த்தம் ஆமா. இல்ல வார்த்தை, பேங்னாலே சத்தம் எப்படி ரெண்டு முதலாளி சத்தம் வரும். சோ பேங் ஆமா. சவுண்ட் ரெண்டு முதலாளி வரும். சோ அப்போ ரெண்டு ஏற்கனவே இருக்குதா, அப்ப அதுக்கு முதல் என்ன? சோ அது வந்து ஒரு இல்லாமல் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கும் உங்களை வந்து நான் இப்போ இந்த காஸ்மாஸ், இப்போ பூமி தெரியும், மூன் தெரியும், மார்ஸ் தெரியும், சோலார் சிஸ்டம் தெரியும், அதுக்கு பின்னாடி ஒயிட் ஒயிட் கேலக்சின்றாங்க, மில்க் வே கேலக்சி, அதையும் தானே இன்னும் பல கேலக்சி எல்லாம் தாண்டி அது பின்னாடி ஒரு பார்டர் மாதிரி வரும்ல, ஒரு எண்டு வரும்ல, ஆமா. அந்த எண்டுக்கு பின்னாடி நான் இருக்கும், யோசிச்சு பாருங்க. கற்பனைக்கே வரல. ஏதோ எண்டு இருக்கும்ல, ஆமா ஆமா இருக்கும். ஆமா. எண்டுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கணும் இல்ல, காம்பவுண்ட் வால் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்க போகுது, ஏதோ ஒரு பாடர். அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், சம்திங் இருக்கும் இல்ல, ஆமா இது சம்திங். ஆமா ஏன்னா எண்டையே இமேஜின் பண்ண முடியாது நம்மளால. ஆமா. நம்ம வந்து ஒரு மைண்ட்ன்ற ஒரு டூலை வச்சு நம்ம எண்ட் எல்லாத்தையும் பாக்குறோம். மைண்ட் வந்து ஒரு ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ட் தான், ஒரு இங்க இருக்கிற திங்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அது. ஸோ அதை வச்சு நீங்க ரொம்ப எல்லாம் யோசிக்க முடியாது. ஓகே டைனிங் டேபிள் ஓகே. இருக்கிற சின்ன விஷயம் இங்க எடுத்து அங்க வை, அங்க இருந்து நீ எது எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, ஓரளவுக்கு பிலாசபிக்கலா போக முடியாது. ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டூல் கெப்பாசிட்டி கிடையாது, ஓகே ஓகே. ஐந்து அந்த டூல்கே கெப்பாசிட்டி கிடையாது. சரி. இங்க அது ஏன் வந்துச்சுன்னா கொஞ்சம் எவல்யூஷனரி சயின்ஸ் தான் படிங்க, அது ஓரளவுக்கு கொண்டு போவாங்க. மைண்ட்னா என்ன, அப்புறம் பாடியிலிருந்து மைண்ட், அப்புறம் பாடியிலேயே இப்போ ஹியூமன் பாடி எப்படி அனிமல் பாடியிலிருந்து வந்துச்சு, ரெப்டிலியன் பிரெயின்ல இருந்து எப்படி மேமல் பிரெயின் லிம்பிக் சிஸ்டம் எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மூணு லேயர் ஆஃப் பிரெயின் படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ரெப்டிலியன் பிரெயின், லிம்பிக் பிரெயின், கார்டெக்ஸ் பிரெயின். ஸோ அந்த மூணு பிரெயின் படிச்சாலே உங்களுக்கு அந்த 3.5 பில்லியன் இயர்ஸ் எப்படி டிராவல் ஆச்சு, ஸோ நம்ம 5 பில்லியன் இயர்ஸ் எல்லாம் இயர்த்து உருவாச்சு, ஒரு ஒரு வருஷம் சும்மா இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது மெதுவா, ஒரு சிங்கிள் செல் மல்டி செல் ஆகுது, மல்டி செல் ரெப்டிலியன் பிரெயின் ஆகுது, அப்புறம் அது மேமல் ஆகுது, அப்புறம் ஹியூமன் பீயிங் ஆகுது. ஸோ இந்த எவல்யூஷனரி கொடுக்குற ஒரு லைன் எடுத்துக்கலாம், நீங்க அதை வேணா படிச்சு ஓகே. பாருங்க. இல்ல சாஸ்திரம் சொல்ற மாதிரி நீங்க அந்த ஒரு அவங்க ஒரு பிலாசபிக்கல் இது கொடுக்குறாங்க, சூட்ச்ம சரீரங்கள் சரீரம் கொடுக்குறாங்க, காரண சரீரம், ஸோ அந்த மாதிரி சரீரங்கள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அவங்க வாட் யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் காஸ்மாஸ். ஸோ நீங்க எதர் எவல்யூஷனரி சயின்ஸ் ஓகே. எடுத்துக்கிட்டு இல்லைன்னா நம்ம சாஸ்திரம் கொடுக்குற அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. இந்த சாஸ்திரம் அதுலயும் அதே தான், சாஸ்திரமும் படிச்சிருக்கோம். அதுல வந்து என்ன, ஒரே இதுல திடீர்னு இது உருவாகுன்னு சொன்னதுமே உடனே ஒண்ணு பலவாச்சு அப்படியே இதாயிருச்சு, அப்புறம் லீலா அப்படின்ற மாதிரி தான் சாஸ்திரங்களும் சொல்லுது. அப்படியே சொல்ல அப்புறம் முடியுமா? அதுதான். அப்படியே திடீர்னு உருவாச்சுன்னா அதுக்கு மேல ஒருத்தர் பார்க்கணும்ல, எப்படி உருவாச்சுன்னு ஆமா ஆமா. சொல்றதுக்கு உருவாக்கு மேலே அவர் இருக்கணும்ல, அப்போ அது ஆ உருவானது. அப்ப உருவானதுனால ஏதோ ஒரு அப்படியே சொல்லி ஆகணும்ல, ஓகே. அது ஒரு இதுக்காக வழி கொடுத்துக்கிறாங்க அவங்க. நீங்க எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட் இந்த கரெக்ட். இன்சிடென்ட் நடக்குது இப்பதான், ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்னா பாக்கத்து யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, ஆமா. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அப்புறம் தான் அந்த பர்சனே வராரு. சோ அப்புறம் நீ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் முன்னாடி நான் இன்சிடென்ட் கேக்கும்போது அந்த क्वेश्चनே ஒரு இல்லாஜிக்கல் क्वेश्चन இல்ல, கரெக்ட் கரெக்ட். நீ இது ஃபர்ஸ்ட் சும்மா பர்சன் ஜெனரலாக ஓகே கேட்டேன். இல்ல இல்ல கரெக்ட் தான், கரெக்ட் எல்லா கரெக்ட். யூனிவர்ஸ்க்கும் வர क्वेश्चन தான், ஏன்னா மைண்ட் அப்படிதான் போயிட்டு இதுக்கு முன்னாடி என்ன, அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன, அப்ப ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கும், ரொம்ப ஆமா அறிவாளி ஆமா. கேட்கற மாதிரி கேட்கும், ஆனா அந்த क्वेश्चनே ஒரு இல்லாஜிக்கலான क्वेश्चन. சரி சப்போஸ் ஆமா ஏதோ ஒன்று இதனால வந்துச்சுன்னு, அது அதுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் போடலாம். ஆமா. இது அது அன்எண்டிங் process போயிட்டே இருக்கு. அவர் கேட்கறேன், எது எது சொன்னாலும் நீங்க கொஸ்டின் போடாம இருப்பீங்க, நான் பிக் பேங்னால ஆமா. வந்துச்சு இல்ல ரெண்டு கிளாஷ் ஆனதால வந்துச்சுன்னா, நீங்க எங்க எது சொன்னாலும் நீங்க கொஸ்டின் போட முடியும், பிக் பேங் எப்படி வந்துச்சு இல்ல ஏன் அது லீலா ஏன் ரெண்டு இல்ல மோதிச்சு? ஏன் கரெக்ட். மோதிச்சு, ஏன் லீலா, ஏன் விளையாடணும், விளையாடாம இருக்க முடியாதா, நீங்க என்ன சொன்னாலும் கொஸ்டின் போடலாம். நீங்க கொஸ்டின் போடாத ஆமா. ஒரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட், இது சொன்னா நான் கொஸ்டினே போட மாட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல ஏன் கரெக்ட் சார். கரெக்ட். புரிஞ்சிருச்சு புரிஞ்சு. நம்மளுடைய மைண்டுடைய இன்கெபாசிட்டி லிமிடேஷன்,
அது வந்து ஏதோ ஒரு ஒரு சிஸ்டம் லாஜிக்கலா கேக்குது, ஆனா அதுவே வந்து அது லிமிட்டேஷனை புரிஞ்சுக்காம அதுக்கு அதுக்கு மேல ட்ரை பண்ணுது. ஓகே நம்ம ஓகே போக முடியாது. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே சார், வேற தேங்க்ஸ். கொஸ்டின்? தேங்க் யூ. ஏ கேக்குதா? சொல்லுங்க. ஆ கேக்க சொல்லுங்க. எனக்கு இப்ப இந்த இறைநிலை தியானம் இருக்கு. சரிங்க. நான் சில தியானங்கள் பண்ணியிருக்கேன், சில அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த இறைநிலை தியானத்தை வந்து நான் ஏதோ ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், அந்த நான் என்ற உணர்வுல அது நிலை பெற்று நிக்கிறது, அந்த டெக்னிக்கு நீங்க நீங்க ஏன்னா எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க சொல்ற இதுல போய் நான் பிடிச்சிருவேன். ஆனா நீங்க சொன்ன இதுலயே கூட என்னால அந்த கரெக்டான அந்த நான் என்ற அந்த இடத்த என்னால பிடிக்க முடியல. நானும் ட்ரை பண்றேன், அந்த ஒரு பிளிஸ் கான்சியஸ்னஸ் சும்மா நான் எனக்கு ஒரு இதுக்காக வேண்டாம், எனக்கு பிளிஸ் கான்சியஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஐயா எல்லாம் இது பண்ணியிருக்கிறாங்களே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது அது எப்படிதான் இருக்கும் அப்படின்றதுக்காக பாக்குறேன். ஆனா அதனுடைய இது மெயின் இதை என்னால பிடிக்க முடியல, நான் என்ற உணர்வுல. எப்படி ஏதாவது ஒரு சீக்ரெட் இது இருந்தா, கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருந்தா எனக்கு சொல்லித்தாங்களேன். நான் என்ற உணர்வுல அந்த இறைநிலை தியானம். நான் என்ற உணர்வை லொகேட் பண்ண முடியுதா? அது ஒவ்வொரு டைம் இப்போ நெஞ்சுக்குழியில ஒரு தடவை இதா துடிக்குது, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இதா இருக்குது, ஒரு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, திருப்பியும் நார்மல் ஒர்க் வந்துட்டு திருப்பியும் அது போயிடுது. திருப்பியும் அதுல அந்த கண்டினியூட்டி இருக்க மாட்டாங்குது, அதுல அந்த கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி. எதுங்க? ஐயாவுடைய புக் படிச்சீங்களா? தியானம் புக்ல ஆ, புக் புக் படிச்சிருக்கேன், டெய்லி நான் படிச்சேன், அதை டெய்லியும் பாக்குறேன். ஆனாலும் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இதா இதாகுது, கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு துடிப்பு இருக்குது, ஆனாலும் அது அப்பப்ப மிஸ் பண்ணிடுறேன் அந்த இது வந்து. எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்க? நான் இப்போ ஜூன் ஜூன் மந்த்ல இருந்து ஐயா கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஜூன்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாசமா ட்ரை பண்றேன். பண்றீங்களா? இல்ல இல்ல, 1/2 hour இல்ல, எப்பப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இப்போ உட்காந்துட்டு ட்ரை பண்றேன். ஆனா அந்த ட்ரை பண்ற போது நல்லா இருக்குது, ஆனா திருப்பி வெளியே வந்துட்டோம்னா அது என்னுடைய கேள்வி என்னங்க. என்னன்னா, எத்தனை நாள் இப்போ 30 நாள் நான் 1/2 hour டெய்லி ட்ரை பண்ணேன், இல்ல நான் 20 நாள் இல்ல பண்றேன்? கண்டினியூ இல்ல இல்ல, ஒரு 10-15 டெய்லி ஒரு 1/2 hour ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி பிரேக் விட்டு திருப்பியும் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸா அதாவது ட்ரை ஒரு பண்ணா கண்டினியூஸா 20 டேஸ் பண்ணியிருக்கேன், 21 டேஸ் நான் கண்டினியூஸா பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது அது லொக்கேட் பண்ண முடியல, அதுல கண்டினியூ ஆக முடியல. அது கொஞ்சம் எனக்கு அது வேற ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தா, இப்படி பண்ணா கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். சரி சொல்லலாம். நீங்க 10-15 டேஸ் பண்ணிருக்கீங்கனாலே கொஞ்சம் சின்சரா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ ரெண்டு ஸ்டெப் அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க நானுன்றத லொகேட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு ஹை வேல்யூ கொடுக்கணும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நானுன்ற உணர்வு உங்களை லொகேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நானுன்ற உணர்வு லொகேட் பண்ணணும்னா நீங்க நெஞ்சுக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஃபர்ஸ்ட் தோணும், அப்புறம் இங்க கண்ணுக்கு மத்தியில இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிசிக்கலா ஃபீல் ஆனாலும் ஓகே, அந்த மாதிரி ஆனாலும் ஓகே. ஸோ நானுன்ற உணர்வு வந்து இப்போ நீங்க அது தேடிட்டு இருக்கீங்களா இன்னும் கூட அப்படின்னு? இல்ல இல்ல ஆமா, லொகேட் இல்ல பண்ண இல்ல, லொகேட் தெரியல. பண்ண முடியுது. என்ன பண்ண முடியுது என்ன? எனக்கு இங்க நெஞ்சுக்குழியில லொகேட் பண்ண முடியுது. அது நெஞ்சுக்குழியில லொகேட் பண்ணீங்கன்னா தப்பா பண்றீங்க. ஏதாவது ஒரு இடத்துல பண்றீங்கன்னா அது நானும் ஃபீல் பண்றீங்க. இப்போ என் கூட பேசுறது ஒருத்தர் ஃபீல் ஆகிறாருல்ல, ஏதோ ஆமா, அது மாதிரி ஃபீல், அது மாதிரி இல்ல இல்ல, அது மாதிரி. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து நீங்க சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்கு. நீங்க தான் சப்ஜெக்ட், நீங்க போய் உள்ள போய் உட்காந்து அங்க இருக்காங்க சொல்ல முடியாதுல்ல. சோ நீங்க நானும் தேர் எங்க நான் இருக்கான்னு தேடுறாங்க, தேடுறாருல ஒருத்தர், அவர்தான் ஓகே. நான். நான் எங்க இருக்கிறேன், ஓ நான் ரைட். எங்க இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் தேடுறாருல, அவர்தான் நான். சோ அதை நீங்க ஓகே கண்டுபிடிக்கணும். சோ அது வந்து ஓகே. ஓகே இதுதான் நானு, சூப்பர்ஃபிஷியலா தெரிஞ்சு கூட போகுது ஓகே இதுதான் நானு, ஓகே. நான் ஃபீல் தான், நான் வந்து இங்க சென்ஸா இந்த இடத்துல அப்படின்னா அது சென்சேஷன். அது ஓ ரைட் ரைட். ஆ, சென்சேஷன், ரைட், சென்சேஷன் சொல்லல, கரெக்ட் நான் கரெக்ட். உணர்வு,
நான் அப்படியே நீங்க சாரி அப்படி நானே தேடுறேன் தான் நான். நீங்க எதை தேடினாலுமே அந்த நான் நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா தப்புன்றாங்க. அது ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ரைட். சப்ஜெக்ட தான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க சப்ஜெக்ட் வந்து தேடி இங்க நான் இருக்கேன் தேடி தேடி இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன் தேடி தேடி அட தேடுறப்பா தேடுறதான் நானே அப்படின்னு அது தன்னைத்தானே கண்டுபிடிச்சிக்கிறதான் நான் ஓ அந்த ரைட் ரைட் ரைட். அது அப்படியே சாலிடா நிற்கும். ஓ இப்ப நான் பேசும் போதே தெரியுது நான் நாங்க இங்க ஒருத்தன் சாலிடா உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு புரியும். அப்புறம் இது மேல அட்டென்ஷன் அப்படியே நானே பிரம்மம் நானே கடவுளும் போது அது அந்த இன்ஃபினைட் ஃபீட்பேக் லூப் செட் ஆயிடும். அதை பத்தி நீங்க ஒரு ஓகே. ஸ்டெப் வந்து ஆனன்ற உணர்வு டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க டிவி பார்க்காம ரூம்ல தனியா மொபைல் இல்லாம உட்காந்துங்க அப்ப சாலிடா ஓகே தெரியும். இன்னும் ஈஸியா கண்டுபிடிங்க லைட் லெவல் ஆஃப் பண்ணுங்க லைட் எல்லாம் தனியா ஓகே. ரூம்ல இருக்கும்போது நான் உணர்வு இருக்கு அந்த ஓகே. உணர்வு தான். அதை நீங்க நானும் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நீங்க அதுதான் இறைவனுடைய அம்சம் வெளிப்படுது. ஸோ அது அது உணரும் போது அது ஃபீட்பேக் லூப் ஃபார்ம் ஆயிடும். அது செகண்ட் ஓகே. ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் போய் சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க ஒன் வீக் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. டெய்லி 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. டெஃபினட் ஓகே சார். டெஃபினட் இந்த தடவை கண்டிப்பாக. தேங்க்ஸ்.